அனைவருக்கும் வணக்கம். மே 20 ஒரு திரைப்படம் வந்து வெளியாகுது. அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வெளியானுச்சு. அந்த படத்தின் ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரை குறித்து தான் ஒரு சில செய்திகளை நான் அந்த பதிவில் பேச போகிறேன். அந்த படத்தின் பெயர் வந்து நெஞ்சுக்கு நீதி. அந்த படத்தின் தலைப்புக்கு ஏற்றவாறு இந்த கதைக்களம் கரு வந்து அந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கு புரியுது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் பற்றி தான் இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் அவர்கள் பேச போகிறாரு அப்படிங்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. அந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு வசனம் பேசுறாரு, அதாவது நான் சட்டப்படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு வசனத்தை கேட்கும்போது இந்த படத்துல சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயமும் இந்த கதை கருவில் இருக்கு. அந்த ஒரு வசனமும் இருக்கு. அது என்ன வசனம் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்றேன். இரு பெண்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கிறவங்க வந்துட்டு பேசும்போது இந்த மாதிரி ஒரு இரு தலித் பெண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரியான ஒரு காட்சி வருது. அதுல வந்துட்டு நம்மளுக்கு எதுல முரண்படுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த சமூகத்தின் அவலத்தை குறிப்பிட்டு ஒரு கதை கருக்களம் இருக்கு அப்படின்னா அந்த சமூகத்தின் அவலத்தை எடுக்கும்போது அந்த சமூகத்தின் பெயரையும் வந்து அவலமா பதிவிடக்கூடாது. அதாவது சட்டப்படிதான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த கதாநாயகன் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி சட்டப்படி நீங்களும் நடந்திருக்கணும், அருண்ராஜா காமராஜ் அவர்களும் நடந்திருக்கணும். சட்டத்திற்கு புறம்பான தலித் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு ஒரு சமூகத்தின் அடையாளத்தை இருட்டடிப்பு செய்துதான் நீங்க பதிவிடுறீங்க. அதை மட்டும் நீங்க இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். பாதிக்கப்படுறவங்க என்ன சமூகம் அப்படின்னு நாம அட்ரஸ் பண்றதுல வந்து தவறு இல்லைங்க. ஏன் படம் பேசுமா என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.